the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Home Style, Coimbatore. கோவையின் முக்கிய வர்த்தக வீதிகளில் ஒன்றான ரங்கை கவுண்டர் வீதியில் நள்ளிரவு நேரங்களில் மளிகைப் பொருட்கள் வாங்க சிறு வர்த்தகர்கள் அதிக அளவில் கூடி வருவதால் மேலும் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவையில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி மக்களுக்கு கிடைக்க வாகனங்களில் காய்கறி மளிகைப் பொருட்கள் விற்பனை மற்றும் ஆன்லைன் இறைச்சி முட்டை விற்பனை செய்ய கோவை மாநகரில் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் மளிகை மொத்த வியாபாரம் நடைபெறும் முக்கிய இடமான ரங்கே கவுண்டர் வீதியில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை கட்டுப்பாடுகளை பின்பற்றி போலீஸ் பாதுகாப்புடன் வர்த்தகம் செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்துள்ளது. ஆனால் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு மளிகை வியாபாரிகள் பொருட்கள் வாங்க இங்கு அதிக அளவில் கூடி வருவது மட்டுமன்றி சமூக இடைவெளியை பின்பற்றுதல் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொருட்கள் வாங்கும் வியாபாரிகளிடம் முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்த வேண்டும், கைகளை சுத்தம் செய்ய சானிடைசர் பயன்படுத்த வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றுமாறு ஏற்கனவே ஒலிபெருக்கி மூலம் மாநகராட்சி வலியுறுத்தி வந்தாலும் இதுபோன்ற கூட்டம் கூடுவது நோய் பரவலுக்கு கட்டாயம் வழிவகுக்கும் என்பதே மருத்துவத்துறை வல்லுநர்களின் கருத்து. ஒரு நாளில் 40 முதல் 50 பேர் வரை கொரோனாவால் மரணம், 3000 பேர் வரை பாதிப்பு என கோவை மாவட்டம் முழுவதும் நோய் தொற்று இருந்து வரும் வேளையில் இதுபோன்ற சம்பவங்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும்.